பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெல்கம் டு 7 மினிட்ஸ் ஃபார் ஜீசஸ். இந்த நாளில் ஒரு விசேஷமான செய்திங்க, ஜெபத்தை கொண்டு கர்த்தர் எவ்வளோ வல்லமையாக செயல்பட்டாருன்னு சொல்லி இந்த நாளின் செய்தி நம்ம பார்க்கப்போம். எப்படியாக ஜெபம் செய்த நிமித்தமாக எவ்வளோ பெரிய விடுதலையை, மாபெரும் விடுதலையை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தாருன்னு சொல்லி இந்த நாள் நம்ம பார்க்க போகிறோம். அது நிமித்தமாக ஜெபத்தினால எவ்வளோ பெரிய ஜெயம் உண்டாகும் சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நம்மளுக்கு பேசுகிற நான் பார்க்குறேன். சந்தோஷமாக ஜெபத்தோட கேட்போமா. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். தானியேல் எழுதின புத்தகம் 2 அதிகாரத்தில் இந்த நாளில் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நெபுக்கட்நேசர் பாபிலோனோட மிகப்பெரிய மன்னனாக இருந்தவருக்கு ஒரு நாள் கனவு உண்டாகுது. இரவுல கனவு உண்டாத நிமித்தமாக அவர் ஆவியில் கலங்கி அதுக்கப்புறம் அவருக்கு நித்திரையே கலைஞ்சிருச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த கனவு எப்படியாச்சும் ஜனங்களுக்கு, தன்னோட ஞானவான்களுக்கு சொல்லணும்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் அவங்க கோர்ட்ஸில் இருந்த மிகப்பெரிய ஞானவான்களாக இருந்த சாஸ்திரிகள், ஜோஷியர்கள், சூனியக்காரங்கள், கல்தேயர்கள், அதாவது அஸ்ட்ரானமர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்க முன்னதாக பேசுறத நம்ம பார்க்கிறோம். அடுத்த நாள் எல்லாரையும் கூப்பிட்டு, இப்படியாக ஒரு கனவு கண்டேன் நான், அந்த கனவுக்கு விளக்கத்தை நான் ஆர்வமா எதிர்பார்த்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லா ஞானவானங்க சொல்றாங்க, கனவை சொல்லுங்க ராஜா, அதுக்கு விளக்கத்தை நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லும் போது ராஜா சொல்றாரு, நோ, கனவை நான் சொல்ல மாட்டேன், நீங்க கனவையும் சொல்லணும், அதுக்குரிய இன்டர்பிரேஷனை நீங்க சொல்லணும்னு சொல்லி ராஜா சொல்றத பார்க்கிறோம். அவங்க எல்லாரும் சொல்றாங்க, ராஜா கனவு நீங்க சொல்லிட்டீங்கன்னா இன்டர்பிரேஷன் நாங்கள் உடனே சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்ன ராஜா சொல்றாரு, கிடையாது, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லி சொல்றாரு, நீங்க கனவையும் சொல்லி இன்டர்பிரேஷன் சொல்லிட்டீங்கன்னா நான் பெரிய பெரிய கிஃப்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன், பெரிய பெரிய ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன், பெரிய ஹானர் உங்களை நான் செய்வேன்னு சொல்லி ராஜா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க இருக்கிற ஞானவானுங்கெல்லாம் குழம்பி போய், என்னடா ராஜா இப்படி ஒண்ணுமே சொல்ல மாட்டாரே அப்படின்னு சொல்லி குழம்பி போய் இப்படியான ஒரு வார்த்தையை சொல்றாங்க, இந்த பூமியில யாராலையும் கனவை சொல்லவே முடியாது, என்ன கனவு கண்டீங்கன்னு சொல்லி இந்த பூமியில யாராலையும் சொல்லவே முடியாதுன்னு சொல்லி சொல்ல நம்ம பார்க்கிறோம். இதை கேட்டோன்ன ராஜாக்கு பயங்கர கோபம் வந்துருது, பயங்கர உக்கிரமான கோபம் கொண்டு என்ன சொல்றாருன்னா, எல்லா ஞானவானுகளையும் அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளைய சொல்றதை நான் பார்க்கிறேன். அது நிமித்தமாக அந்த ஞானவான் லிஸ்ட்ல வந்து தானியேல், அவங்களோட நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ, இவங்க 4 பேரும் இருந்தாங்க இல்லையா, அது நிமித்தமாக அவங்களையும் தேடினாங்கன்னு சொல்லி வார்த்தையில நம்ம வாசிக்கிறோம். ஆனா தானியேல் இந்த காரியத்தை கேட்ட உடனே இப்படியாக யார் அதுக்கு இன்சார்ஜோ அவர்கிட்ட போய் சொல்லி, ராஜாவை நான் போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லி டைம் கேட்கறத நம்ம பார்க்கிறோம். ராஜா கிட்ட டைம் கிடைச்சோன்ன ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை தானியேல் செய்யறார். என்ன செய்யறாருன்னா, தன் நண்பர்கள்கிட்ட சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ போய் நீங்க எனக்காக ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுங்க, அப்போதான் இந்த கனவை பத்தின விளக்கம் நம்மளுக்கு கிடைக்கும் சொல்லி ஜெபிக்க சொல்லுகிறத நான் பார்க்கிறேங்க. அதே போல தன் நண்பர்கள் ஜெபித்து நிமித்தமாக அழகா பைபிளில் போட்டிருக்கு, அந்த இரவு வேலையில் தானியேலுக்கு அந்த மறைப்பொருள் வெளிப்பட்டுச்சுன்னு சொல்லி, அந்த தரிசனம் என்னதுன்றத கர்த்தர் வெளிப்படுத்தினான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லே லூயா லூயா. அடுத்த நாளே போய் ராஜாக்கு முன்பதாக கனவியும் சொல்லி அதோட இன்டர்பிரேஷன் சொன்னோன்னு ராஜா மிரண்டுட்டாருங்க. ராஜா மிரண்டு என்ன தினமா செய்யறாரு, தானியேலுக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாக முகம் குப்புற விழுந்து பணிகிறத நான் பார்க்கிறேங்க. அவர் இப்படியான ஒரு வார்த்தையை சொல்றாரு, உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்தவருமா இருக்கிறாருன்னு சொல்லி அந்த ராஜாவின் வாயிலிருந்தே வந்ததாக நான் பார்க்கிறேங்க. ஹல்லே லூயா. காரியம் செய்த நிமித்தமாக தானியேலுக்கு இம்மீடியட்டா பயங்கரமான பெரிய பதவியை கொடுக்கறத நம்ம பார்க்கிறேங்க. தன் நண்பர்களுக்கும் பெரிய பெரிய பதவியை கொடுத்து மிகப்பெரிய சன்மானங்களை, மிகப்பெரிய ரிவார்ட்ஸை கொடுத்து அந்த ஊர்ல அவங்கள உயர்த்தி வச்சுட்டு தான் நான் பார்க்கிறேங்க. அடிமையா இருந்தாங்க, ஆனாலும் தேவன் அவங்க கூட இருந்த நிமித்தமாக அந்த அடிமையான சூழ்நிலை கூட ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்து அவ்வளோ பெரிய பொசிஷன்ல அவங்களாம் உயர்த்தப்பட்டாங்கன்னு சொல்லி நான் பார்க்கிறேங்க. பிரைஸ் தி லார்ட். தானியேலுக்கு கர்த்தர் இந்த காரியம் செய்த நிமித்தமாக ஒரு மிகப்பெரிய குறிப்பை நான் பார்க்கிறேன். என்ன மிகப்பெரிய குறிப்புன்னு கேட்டீங்கன்னா, அந்த மீதியான அந்த வைஸ்மேன், அதாவது ஞானவான்கள், சாஸ்திரிகளா இருந்தாங்க, ஜோஷர்களா இருந்தாங்க, குறி சொல்றவங்களா இருந்தாங்க, மந்திரவாதிகளா இருந்தாங்க, அஸ்ட்ரானமர்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்க எல்லாம் பாருங்க தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின நிமித்தமாக அவங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்களும் பாதுகாக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு உயிர் சேதம் இல்லாம தப்பிச்சாங்கன்னு சொல்லி நான் பார்க்கிறேங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா, கர்த்தருடைய மனுஷன் நிமித்தமாக, தானியேல் நிமித்தமாக அப்படிப்பட்ட ஜனங்கள் கூட காக்கப்பட்டாங்கன்னு சொல்லி இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பா நான் பார்க்கிறேங்க. இந்த ஞானவானுங்களாம்
காக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை குறித்து நான் யோசிக்கும் போது இதே போல ஒரு சிமிலரான ஒரு காரியம் எனக்கு யாத்ராம புஸ்தகத்துல எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, மோசையின் காலங்களில் எப்படியாக அந்த கோல், அந்த வல்லமையான கோலை கீழே போடும்போது அது சர்ப்பமாக மாறுச்சு இல்லையா? அந்த நேரத்தில் பார்த்து கொண்டு இருந்த பார்வன் என்ன செய்யறான்னா, அதே போல அந்த ஞானவான்களை கூப்பிட்டு அவங்க ஆட்சியில் இருக்கும் போது அவங்களோட ராஜ்யத்தின் ஞானவான்களை கூப்பிட்டு அந்த மந்திரவாதிகளை கூப்பிட்டு தான் கையில் இருக்கிற கோலை தூக்கி கீழே போடும் போது அதுவும் சர்ப்பமாக மாறுறது எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க. அல்லே லூயா. தவளையின் வாதைக்கு அப்புறம் அந்த மந்திரவாதிகள்னால மோசை மூலியமாக அரண் மூலியமாக கர்த்தர் செய்த எந்த காரியத்தையும் அவங்களால செய்ய முடியலன்னு சொல்லி எப்ப அவங்க தெரிந்து கொண்டாங்களோ அப்ப இப்படியான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இது அவங்களோட தேவனோட விரல் செய்து கொண்டிருக்குது, இனிமே எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி சரண்டராக பாக்குறவங்க. பார்வன் நினச்சிக்கிட்டாரு, என்னோட வைஸ்மேன் செய்கிறது தானே இந்த மோசே செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதனால் ஒரு பெரிய காரியமே கிடையாதுன்னு சொல்லி நினச்சாரு. அது நிமித்தமாக தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கலை. ஆனால் போக 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 அடுத்த வாதை வர வர எந்த காரணத்து கொண்டும் அந்த மந்திரவாதிகள்னால அதை திருப்பியுமாக செய்ய முடியலைங்க. ப்ரைஸ் தி லார்ட். இந்த ரெண்டு சம்பவங்களை கொண்டு கர்த்தர் ஒரு மிகப்பெரிய குறிப்பை சொல்ற நான் பார்க்கிறேங்க, மிகப்பெரிய விளக்கத்தை கொடுக்குறேன் நான் பார்க்கிறேன். என்ன கர்த்தர் சொல்றார் தெரியுமாங்க? எப்படியாக கர்த்தர் தானியேலை கொண்டு அப்படிப்பட்ட உலக பிரகாரமான ஞானவானங்களை காத்து கொண்டாரோ காத்தாரோ, அந்த மிகப்பெரிய அழிவுலேருந்து பாதுகாத்து கொண்டாரோ, அதே போல வரப்போற அழிவுலேருந்து கர்த்தருடைய வருகைக்காக அவங்களுக்கு கர்த்தர் மிகப்பெரிய ரட்சிப்பின் சால்வையை உங்கள் மூலியமாக என் மூலியமாக நம்ம ஜெபங்கள் மூலியமாக கர்த்தர் அவங்க மேல போட போறான்றதாங்க இந்த நாளின் செய்தியை நான் பார்க்கிறேன். எவ்வளோ பெரிய நல்ல தேவன் பார்த்தீங்களா நம்மளோட தேவன். ஹல்லே லூயா. எப்படியாக பாரன் ஆட்சியில் இருந்த அந்த ஞானவான்கள் கர்த்தருடைய விரலின் வல்லமையை கண்டார்களோ, அப்படியாக இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை காமிச்சு அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தரை ஏற்றுக்கொள்ள, கர்த்தரை விசுவாசிக்க, கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவங்களுக்குள்ள அவங்க கடந்து வரப்போறாங்கன்னு சொல்லி கர்த்தர் இந்த செய்தி மூலியமாக நம்ம அனைவருக்கும் கர்த்தர் சொல்றதை நான் பார்க்கிறேங்க. இந்த நாளில் கர்த்தர் தெளிவாக நம்மளுக்கு வெளிப்படுத்துறதுக்காக கர்த்தருக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரங்க. கண்கள் மூடி கர்த்தருக்கு நன்றி சொல்லி நம்ம ஜெபிப்போமா. அன்றைய அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. கொடுத்த நல்ல வழக்கத்துக்காக, பவர்ஃபுல்லான வழக்கத்துக்காக கோடானு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம் சுவாமி. எங்களை நீங்கள் எப்படியாக ரட்சிப்பதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீங்களோ, அப்படியாக உலக பிரகாரமான ஞானவான்களையும் நீங்கள் ரட்சிப்பதுக்கு மிக அடுவே ஆர்வமாக இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் அனைவரும் இந்த செய்தி மூலியமாக காமிப்பதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆக அந்த காலங்கள் உங்களுடைய பிறப்பின் காலங்களில் எப்படியாக அடுவே சுவாமி ஞானவான்கள் வந்து உங்களை பணிந்து கொண்டாங்களோ, அல்லே லூயா, அதே போல அடைய இந்த உலகத்தின் ஞானவான்கள், இந்த சாஸ்திரிகள், இந்த ஜோசியம் பார்க்குறவங்க, இந்த குறி சொல்றவங்க, இந்த மாந்திரிகம் செய்யறவங்க எல்லாம் உம்மை பணிந்து கொள்ள போறதுக்காக கோடானு கோடி ஸ்தோத்திரம். உம்மை தொழுது கொள்ள போறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற காலம் வந்துவிட்டதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அன்றே எங்களை தானியேலை போல எடுத்து, சாத்ராக் மேஷாக் ஆபத்னியோ போல எடுத்து அதுக்காக ஜெபிக்க வைப்பதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எல்லா துதி கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறார், நம்புங்க. காட் பிளெஸ் யூ. ஜீசஸ் பிளெஸ் யூ.